லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அந்த டேட்டாபேஸில் ஒரு மூணு டேபிள் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, கோர்ஸு, ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட், மூணு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் ஃபர்தராக டேட்டா வந்து எப்படி நம்ம டேட்டா மீன்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து ஸ்டாக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, 1, 2, 3, 4, 5 மொத்தம் அஞ்சு காலம் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐட்டம் நம்பர், ஐட்டம் நேம், குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல், இந்த மாதிரி ஒரு அஞ்சு காலம் கிரியேட் பண்ண சொல்லி அந்த காலம் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் வந்து டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மொத்தம் மூணு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு ஸ்டாக்குங்கிற ஒரு டேபிளில். ஓகே ஃபைன், இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து ஒரு நோட் மாதிரி, ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஒன் செகண்ட், இப்போ நான் அதை லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காம டேரெக்டாக செகண்ட் வீடியோ வர்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருக்கும். எதுக்காகனா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தெளிவாக எல்லாத்தையுமே வந்து நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கிளியராக மீன்ஸ் என்னன்னா வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் எந்தெந்த மாதிரி கொரிஸ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் எஸ்கியூலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு லைன் பை லைனாக வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் நம்ம எதுக்காண்டி வந்து இந்த ஒர்க் பெஞ்சுங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ட் ஐடியா கிடைக்கும். சரி ஓகே ஃபைன், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம பார்த்த கொரிஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி இதில் பண்ணுறது எல்லாமே இதில் பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் இது. இதை வந்து நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதிலெல்லாம் நான் காமனாக வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படி, அந்த டேபிள் வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே நான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து செகண்ட் இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போய் நியூ கொரி டேப் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொரி டேப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இப்போ நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அப்போ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கரண்ட்டாக இப்போ நம்மகிட்ட எத்தனை டேட்டாபேஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஷோ டேட்டாபேஸஸ் கொடுப்போம். இந்த கொரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கரண்ட்டாக நம்மளை எத்தனை டேட்டாபேஸ் இருக்கோ அதுக்கு இதை தெரிய ஆரம்பிச்சோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதில் நீங்கள் கேப்ஸும் கொடுத்துக்கலாம், ஸ்மாலாக கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னா இது வந்து ஒரு கேஸ் இன்சென்சிட்டிவ், அதனால வந்து ஸ்மால் கொடுத்துக்கலாம், கேப்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஷோ டேட்டாபேஸஸ் கொடுத்து எஸ் செமிகோலன் கொடுக்குறேன், கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். அப்படின்னா நான் இந்த கொரியை யூஸ் பண்ண கூட எனக்கு என்ன ஆயிரம் ரன் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு எத்தனை டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜு, ஹெச்ஆர், இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, மைஎஸ்கியூஎல், பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, சிஸ். இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக அவங்களே கொடுத்துருக்க டேட்டாபேஸ் டேபிள் உள்ள இது எல்லாமே. இதில் வந்து நம்ம அடிஷனாக கிரியேட் பண்ணது காலேஜ் அண்ட் ஹெச்ஆர். இந்த காலேஜுங்கிறது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் கிரியேட் பண்ண காலேஜ் டேட்டாபேஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டேபிளை வந்து சும்மா கிரியேட் பண்ண முடியாது, டேட்டாபேஸ் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், டேபிள் வந்து கிரியேட் பண்ண முடியும். டேரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து காலேஜினுடைய இருக்கிறனால தான் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க. ஸோ காலேஜ் இல்லாமல் உங்களால் வீட்டிலேருந்து என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த ஒரு காலேஜுமே இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் எதுவுமே இல்லாமல் உங்களால் வந்து படிக்க முடியாது. ஸோ அதே கான்செப்டில் இங்கே டேட்டாபேஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுனா, டேபிள் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து, இப்போ இது இதை வந்து நீங்கள் ஒன் செகண்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இப்போ நான் இதில் உங்களுக்கு இந்த சப்ளைம் டெக்ஸ்ட்டை போட்டிருக்க இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே, இந்த குரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல இல்லை இன்டர்வியூ டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எத்தனை டேட்டாபேஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுற நம்ம என்ன குறி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேட்டாபேஸ். இது வந்து சின்டெக்ஸ், கிரியேட் டேட்டாபேஸ்ங்கிற சின்டெக்ஸ். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டாபேஸோட நேம் கொடுக்க போகிறோம். டேட்டாபேஸோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஏதாவது ஒரு கடையில் தான் ஸ்டாக் மெயின்டர் பண்ணுவாங்க. சமாவது பிஸ்னஸ் ஏதாவது ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், இல்லை துணி கடையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க வந்து, ஸ்டாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கடை பேரை வச்சுக்கலாம் நம்ம.
இப்போ நான் கடை பேருக்குன்னு என்ன பண்ணுறேன்னா வந்து, இப்போ நான் ஒரு கடை பேர் வச்சுக்கிறேன், என்ன கடைனா ஜேஜே ஸ்டோர். ஸோ இப்போ நான் டேட்டாபேஸ் என்ன பண்ண போகிறேன் வந்து ஜேஜே ஸ்டோர் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் வந்து இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணுறது என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து இனி இதை இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இதனால நம்ம அந்தந்த லைனை பர்டிகுலராக நம்ம ரன் பண்ணுற இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா உங்களுக்கு இந்த ஃபுல்லாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனில் மூணாவது லைனை இப்போ நான் ரன் பண்ணுறேன், கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஷோ டேட்டாபேஸில் மவுஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணால் எனக்கு இது என்ன வருதுன்னா வந்து இப்போ எனக்கு ஜேஜே ஸ்டோன்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு என் டேட்டாபேஸ் செக்ஷனில். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் டேட்டாபேஸ்னு கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு நம்மகிட்ட இப்போ ஒரு அஞ்சு ஆறு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ அஞ்சு டேட்டாபேஸில் வந்து நம்ம எந்த டேட்டாபேஸில் இப்போ ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாபேஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், யூஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ இதான் இதில் கொடுத்துருப்பேன், யூஸ்ன்னு அதை கொடுத்துருக்கலாம். ஸோ யூஸ்ன்னு கொடுத்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் இந்த டேட்டாபேஸில் நான் ஒர்க் பண்ண போகிறேங்கிற மாதிரி அந்த டேட்டாபேஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஜேஜே ஸ்டோருங்கிற டேட்டாபேஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறேன். அப்போ நான் யூஸ் ஜேஜே ஸ்டோர்னு போட்டு என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் என்டர் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு வந்து இது எனக்கு இதாயிருச்சு. இப்போ யூஸ் ஜேஜே ஸ்டோருங்கிறது எனக்கு வந்து இதை வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து இருக்கிற டேட்டாபேஸில் வந்து நான் இப்போ இதை தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ காமனாக பார்த்தது எல்லாமே, இப்போ டேட்டாபேஸை நீங்கள் டெலிட் பண்ணோம் அப்படின்னா டிராப் டேட்டாபேஸ் கொடுத்துக்கலாம், இல்லை டேபிள் டெலிட் பண்ணுறது டிராப் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபர்தராக ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் வந்து எதிராக என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணுற சின்டாக்ஸு. நம்ம வந்து இப்போ புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணுறது என்ன பண்ணுங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் டேபிள் டேபிளோட நேம். ஸோ டேபிளோட நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாக்குன்னு நம்ம கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிள்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் பீட்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐட்டமோட நம்பர், ஐட்டமோட நேம், குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் நம்ம எந்த மாதிரி போன் ஆக்சிஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா கஸ்டமரோட ஐடி, கோர்ஸ் நேமு, கோர்ஸ் டியூரேஷனு, கோர்ஸ் அவுட்கம், இது வந்து டைப்பு. இப்போ ஐடினா வந்து இன்டர் தான் வரும், வேர்கேர் வந்து நேம் வந்து வேர்கேரில் வரும், டியூரேஷன் வந்து இன்டில் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து அதோட டைப்பும் அதோட ஃபீல்ட் நேமும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ப்ரைமரிக்கு வந்து நம்ம எதுக்கு செட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐட்டமோட நம்பருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வந்து ப்ரைமரிக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமரிக்கு எதுக்காண்டி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து இதில் நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரைமரிக்கு இதில் உங்களுக்கு என்ன வராது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் எதுவுமே வரவே வராது. ப்ரைமரிக்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிக்காக வந்து ஒரு டேட்டா வந்து கெட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ப்ரைமரிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நேமில் வந்து மேபி டூப்ளிகேட் இருக்கலாம், இப்போ ஒரு நேமில் வந்து ரெண்டு மூணு பேர் இருக்கலாம், ஒரு டியூரேஷன் வந்து எல்லாருக்கும் காமனாக வரலாம், அவுட்கம் வந்து எல்லாருக்கும் சேமாக வரலாம். பட் வந்து அந்த ஐடிங்கிறத வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், யூனிக்காக வந்து ஒரு டேட்டா வந்து எடுக்க முடியும். ஸோ ப்ரைமரிக்கு மீன்ஸ் என்ன இட்ஸ் ஒரு யூனிக் ரெக்கார்டு ஃபார் டென் டேட்டாபேஸ் ஆர் டேபிள். இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காலம் வந்து நான் இதில் வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறேன், ஐட்டமோட நம்பர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஐட்டமோட நம்பர் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் இதில் என்ன சொல்லி இதில் நம்ம கொடுத்துருக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஐட்டம் நம்பர் வந்து எனக்கு இதில் நம்பர்ஸ் எப்போவுமே இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்டர் தான் வரும். இப்போ இதே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம், ஃபஸ்ட்டு வந்து காலமோட நேம், அப்புறம் வந்து டைப், அந்த டேட்டா வந்து என்ன டைப்புங்கிறத பார்க்கணும். ஸோ இது டேட்டா வந்து நம்பர்ஸாக தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இன்ட் யூஸ் பண்ணுறேன். இன்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கு வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைமரிக்கு வந்து எதுக்காண்டி இதை செட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்க்ளூட் இதில் போட போகிறேன். ஸோ ப்ரைமரிக்கு வந்து எதுக்காண்டி ஆட்டோ இன்க்ளூட் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ண ஆட் பண்ண அது என்ன ஐடியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்று அது வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிட்டே வரும். அப்படி இல்லை நான் இந்த இடத்துல வந்து ஆட்டோ இன்க்ளூட் யூஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ப்ரைமரிக்கு வந்து நான் டீஃபால்ட்டாக செட் பண்ணுற மாதிரி இதில் வந்துடும். ஆட்டோ இன்க்ளூட்னா அதுவாக எனக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் வந்து இப்போ நான் ப்ரைமரிக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரைமரிக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் போட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து கமா போட்டு
அடுத்த இது ஆட் பண்ண போறேன். ஸோ அடுத்த காலம் என்ன இருக்கு இதுல கோர்ஸ் நேம் இருக்கு. ஸோ கோர்ஸ் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல கோர்ஸ் நேம் யூஸ் பண்ணால் இது வந்து ஐட்டமோட நேம் இருக்கு. ஸோ ஐட்டமோட நேமுக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஐட்டம் நேம். ஸோ ஐட்டம் நேம் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வேர் கேர்லாம் இருக்கும். ஸோ வேர் கேர் அதில் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஐட்டமோட நேம் வந்து இப்போ 50 கொடுத்துக்கலாம். இப்போ இன்ட்டு வந்து அதை வந்து டெப்ளிகேட் பண்ணிட்டாங்க, அது வந்து நம்ம லென்த் கொடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐட்டமோட நேம் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி வந்து குவான்டிட்டின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவு. ஸோ அளவு வந்து இப்போ நாம் வந்து இன்ட்ரே கொடுத்துக்கலாம். ஸோ குவான்டிட்டி வந்து இப்போ 100, 200 அந்த மாதிரி வரும். அதனால் குவான்டிட்டி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதே கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, அப்புறம் வந்து ப்ரைஸ். ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்கு அப்புறமா டோட்டல். ஸோ டோட்டல் டோட்டல் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்லே டோட்டல் ஸ்பெல்லிங் தான் போட்டுருங்க. டோட்டலாக என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்லேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஐட்டமோட நம்பர், ஐட்டமோட நேம், குவான்டிட்டி, ப்ரைஸு, டோட்டல் மொத்தம் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம் வந்து 5 காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனை வந்து ரன் பண்ண போகிறேன். இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரே ஒரு லைன் தான், பட் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் வந்து என்டர் பண்ணி நம்பர் ஆஃப் காலம்க்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த லைனில் தான் என்னோட இப்போ கான்செப்ட்ரிங் பண்ண என்ன பண்ண போகிறேன் கண்ட்ரோல் என்டர் கொடுக்க போகிறேன். ஸோ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ டேபிள் க்ரியேட் ஆனதுக்கு அப்புறமா டேபிள்ஸை நம்ம பார்க்குறது நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஷோ டேபிள்ஸ் கொடுத்தா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸில் எந்த டேபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு எழுந்துடும், அதுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷோ டேபிள்ஸ் கூட இதில் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஜே ஸ்டோங்கிற டேட்டா பேஸில் வந்து ஸ்டாக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம இருக்கிற டேபிள்ஸ்க்கு வந்து வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு கோர்ஸுங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா பேஸ் சாரி இந்த டேபிளோட நேம் கொடுத்து இந்த இடத்துல ஃபர்தர் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ப்ரைமரிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆல்ரெடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த அதை விட்டுட்டு மற்ற இது எல்லாத்தையும் நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு ஸ்டாக். இப்போ வந்து எதுக்காண்டி இதில் இன்சர்ட் கோரி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாக்குங்கிற டேபிள் வந்து டேட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட வந்து வேல்யூஸ் எதுவுமே வேல்யூஸ் இருந்தால் நம்ம அந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்மகிட்ட எந்த ஒரு வேல்யூஸுமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் ரோஸ் ஒரு 2-3 ரோஸ் என்ன பண்ணுறேன் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் இன்ட்டு ஸ்டாக்குன்னு போட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து காலமோட நேம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல காலமோட நேம் நம்ம இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐட்டமோட நம்பருக்கு வந்து ஆடி நம்ம ப்ரைமரிக்கு வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் போட்டோம். அதுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூஸுமே செட் பண்ண முடியல, அதுவாகவே வந்து 1 by 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஐட்டமோட நேம். ஸோ ஐட்டமோட நேம் வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐட்டமோட நேம், அதுக்கப்புறமா குவான்டிட்டி, குவான்டிட்டி, அப்புறம் வந்து ப்ரைஸு, அப்புறமா டோட்டல். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸுன்னு கொடுத்து இதில் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்கர். ஸோ வேர்கர்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்ட்டு வந்து அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக நான் இதாக கொடுத்துக்கலாம், கொட்டேஷன் எல்லாமே கொடுக்கலாம், கொட்டேஷன் எல்லாம் கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூஸுன்னு கொடுத்து அதுக்குள்ள நான் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து ஒவ்வொரு காலமுக்கும் வந்து நான் வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ ஐட்டமோட நேம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாக்ல வந்து நான் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் கமா போட்டு குவான்டிட்டி வந்து அதோட குவான்டிட்டி வந்து இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து 500. ஸோ 500 குவான்டிட்டி வந்து 500 கிராம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து இப்போ 1/2 கிலோ சீனி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ருபீஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல், இது எல்லாமே நான் சாம்பிள் கொடுத்துருக்கேன், பட் இது வந்து டோட்டல்லாம் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி ப்ரைஸ் டோட்டல் ஐட்டமோட நேம் கொடுத்தாச்சு. டோட்டல் வந்து என்ன பண்ண போகிறேன், சம் ஆஃப் எதோ ஒரு வேல்யூ 250 கொடுத்துக்கிறேன். ஸோ 250 கொடுத்துட்டு இந்த இதில் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து டோட்டல் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரில, ப்ரைஸு நேம் டோட்டல். ஸோ டோட்டலுங்கிற இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்டர் அடிக்க. ஸோ என்டர் அடிச்சோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இன்செட் ஆயிடுச்சு. இன்செட் ஆனதுக்கு அப்புறமா அதோட வேல்யூஸை பார்க்குறேன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். ஸோ டேபிள் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாக். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஐட்டமோட நம்பர் 1 வந்துட்டு, ஐட்டமோட நேம் வந்து சுகர் வந்துட்டு, குவாண்டிட்டி வந்து 500, ப்ரைஸ் வந்து 20, டோட்டல் வந்து 250. இப்போ வந்து இது கீழே எல்லாமே நல்லுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்தர் நீங்கள் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுனா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம நார்மலி எதுவுமே கொடுக்கவே இல்லை, அதனால நமக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா இது வராது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபர்தராக இப்போ நான் இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வேல்யூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுகர் அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா ரைஸு. ஸோ ரைஸ் வந்து 1/2 கிலோக்கு பதிலாக 1 கிலோ போட்டுக்கிறேன். ரேட்டு வந்து ஒரு 80 ரூபா, டோட்டல் வந்து ஒரு 1250. அப்புறம் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஏதாவது சம்திங் வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆயில். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஸ்டோ இன்செர்ட் பண்ண போகிறேன். இன்செர்ட் பண்ணுற கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. அப்புறம் இதை இன்செர்ட் பண்ணுறது இங்கே ஒரு கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. அப்புறமா டேபிள் வச்சு இங்கே ஒரு கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. கொடுத்தீங்க இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ரைஸு ஆயில் குவான்டிட்டி ப்ரைஸு. இப்போ குவான்டிட்டிலேருந்து இங்கே 1 kg கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா டைப் வந்து என்ன பண்ணிக்கலாம் வந்து வேறு கரை மாற்றிட்டு நீங்கள் படத்தில் என்ன பண்ணிக்கலாம் 500 kgங்கிற மாதிரி நீங்கள் டேரெக்டாக அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது நீங்கள் லேட்டர் தான் ஆட் பண்ணோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம் டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிள் வந்து வேல்யூஸ் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிஸில் கொடுத்துருக்க மாதிரி டேட்டா வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் மீன்ஸ் என்ன வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேல்யூஸில் வந்து ஏதாவது ஒரு நேமை நம்ம மாத்திரை தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சுகர்ன்ற இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து சுகரை வேறு என்னதை மாற்றலாம், சுகரை வந்து வேறு என்ன இருக்குது சுகர் பதி தான் சுகருக்கு பதிலாக வந்து இப்போ நாட்டு சக்கரை இருக்குது வேறு என்ன இருக்குது வேறு வந்து வேற டக்குன்னு வர மாட்டேங்குது வேற நேம். ஸோ சுகர் போனால் ஸோ பிஸ்கெட் நான் போட்டுக்கிறேன். ஸோ பிஸ்கெட் போட்டுக்கிறேன். இப்போ பிஸ்கெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் செகண்ட் எக்ஸைஸில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, இன்செர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 எக்ஸைஸ் இந்த 2 எக்ஸைஸ் உள்ள கான்செப்ட் 3 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குற இந்த எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா வந்து டேபிளோட நேம் போட்டுவாங்க. ஸோ டேபிளோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக். அப்புறம் வந்து ஸ்டாக்னு போட்டு என்ன பண்ணுங்கன்னா செட் போடுவோம். ஸோ செட் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா செட்டுங்கிற இது வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குவான்டிட்டியை வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஐட்டமோட நேம் சாரி ஐட்டமோட நேம் வந்து சுகர்ன்ற இருக்கு. அது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ஐட்டமோட நேம் வந்து வேற கேரக்டர்ல இருந்தா என்ன மாதிரி பண்ணுங்க கொட்டேஷன்ல கொடுங்க. ஐட்டமோட நேம் வந்து என்ன பண்ண போறேன்னா சுகர்ன்ற இருக்க இடத்துல வந்து என்ன பண்ண போறேன்னா சாரி சுகர்ல பிஸ்கெட்னு அதில் போட போறேன். பிஸ்கெட் வேர் வேர் கிளாஸ் இதில் நான் யூஸ் பண்றேன். ஸோ ஆக்சுவலாக வேர் கிளாஸ் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு இல்லை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு இல்லை அப்டேட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர் என்ன வேர் என்ன பண்ண போறோம் வந்து ஐட்டம் நம்பர் ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐட்டமோட நேம் வந்து பிஸ்கெட்னு எனக்கு செட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அது எங்கே செட் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஐட்டம் நம்பர் வந்து 1 எங்கன்னு இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ண சொல்லியிருக்கேன் பிஸ்கெட்னு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து சுகர்ன்ற இடத்துல எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த கொரியர் ரன் பண்ணோம்னா எனக்கு பிஸ்கெட்னு வந்துடும்.
சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஐட்டம் நம்பர் த்ரீன்னு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஆயில் இருக்கிற இடத்துல பிஸ்கெட் வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, சுகர் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ண போறேன்னா வந்து வேண்டாம், ரைஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போறேன், பிஸ்கெட்னு மாற்ற போறேன். அப்போ வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஐட்டம் நம்பர் டூன்னு மாற்ற போறேன். ஸோ டூன் மாற்றி இப்போ நான் கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து எனக்கு அப்டேட் ஆயிருக்கும். அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இந்த டேபிளோட வேலையை செக் பண்ணுறேன். செக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருந்தது, இந்த இடத்துல வந்து ரைஸ் இருந்தது, பட் இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து சரி, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் உள்ள மெத்தடு. இந்த கொரியை நீங்கள் வந்து ஒன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோர்ஸோட நேம் நம்ம எந்த இடத்துல மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து இப்போ நான் எம்டெக்னு கொடுத்து ஐடியா வந்து இது போன எக்ஸைஸ்ல சாம்பிள் எழுதியிருக்கேன். பட் இந்த எக்ஸைஸில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி நீங்கள் அடுத்த கொரி யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் அதே இதை வந்து காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணி இல்லை இதே இடத்துல கூட நான் மாற்றினா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிஸ்கெட் வேலை இருக்கு. ஸோ மேகி, மேகி வந்து இப்போ நான் ரைஸ் ஒரு இடத்துல எனக்கு மேகி வரணும் அப்படின்னா என்ன பண்ண போறேன், நான் வந்து இப்போ நான் கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன், எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு என்ன ஆச்சு, ரைஸ் ஒரு இடத்துல மேகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வந்து நம்மளோட டேபிள் வந்து வேல்யூஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமூவுக்கும் டெலிட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரிமூவ்ங்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு டேபிள்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறத, ஒரு டேபிள் உள்ள கம்ப்ளீட் டேபிள் அப்படின்னா டேபிள் உள்ள எல்லா டேட்டா நம்ம ரிமூவ் பண்ணுறது நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ரிமூவ்னு சொல்லுவோம். ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டெலிட் மீன்ஸ் என்ன வந்து பர்டிகுலராக ஒரு டேபிளில் சம் ஆஃப் த ரெக் சம் ஆஃப் த ரோ டெலிட் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லணும் வந்து டெலிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம டெலிட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறது வந்து ட்ராப்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ்ன்னு நம்மகிட்ட ஒரு டேபிள் வந்து நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இதை பண்ணியிருக்கேன். பட் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சாம்பிள் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே வேண்டாம், இதே டேபிள் நம்ம டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் டேபிள் டேபிளோட நேம். ஸோ ட்ராப் டேபிள் எதுக்காண்டி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ராப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ராப் டேபிள் வந்து நான் ரிமூவ் இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் அடிக்கணும், எனக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு இதாயிரும். இப்போ தான் ஸ்டோர் டேபிள்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டேபிள்ஸுமே இதில் இல்லவே இல்லை. ஜிஎஸ் ஸ்டோர்னு டேட்டா பேஸில் எந்த ஒரு டேபிள்ஸுமே இல்லை. இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை கிரியேட் பண்ணுறது என்ன பண்ண போகிறேன்னா, கிரியேட் டேபிள் இப்போ நான் என்டர் அடிக்கேன். ஸோ என்டர் அடிச்சோம்னா எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இதில் என்ன ஆச்சு, ஸ்டாக் டேபிள் எனக்கு கிரியேட் ஆச்சு. இப்போ வந்து வேல்யூஸ் இன்செர்ட் பண்ண போகிறேன். இந்த வேல்யூஸு அப்புறம் இது அப்புறம் இது. இப்போ வந்து இதை கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு சுகர் ரைஸ் ஆயில் எல்லாமே வந்திருக்கு. இப்போ அப்டேட் பண்ணுறதை நம்ம ரன் பண்ணால் ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து சுகர் இடத்துல மேகி நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டியை மாத்திரம் மாற்றினா, ப்ரைஸை மாத்திரம் மாற்றினா, டோட்டலாக அந்த மாதிரி நீங்கள் மாத்திரம் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டையும் முடிச்சாச்சு. ஸோ மூணாவது நம்ம என்ன பண்ண பார்த்த போகிறப்ப சரி, மூணாவது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெலிட் பண்ண போகிறோம். ஃப்ரம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வேல்யூஸை டெலிட் பண்ணியிருந்தோம். வேல்யூஸ் மீன்ஸ் ஏன்னா இன்க்ளூடிங் டேபிள். பட் இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலராக ஒரு ரோ வந்து நம்ம டெலிட் பண்ணுறது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, டெலிட்டுங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டெலிட் டெலிட் கொடுத்து என்ன பண்ணுறோம்னா, டெலிட் கொடுத்து என்ன பண்ண போகிறோம் வந்து கோர்ஸுங்கிற டேபிள் வந்து இந்த எக்ஸாம்பிள் நான் கோர்ஸ்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆக்சுவலாக நம்மளோட டேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, வேர் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ வேர் கிளாஸ் இதில் என்ன பண்ணிருப்போம் வந்து, இதில் வந்து கஸ்டமரோட ஐடி வந்து டூன் போட்டிருந்தோம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐட்டமோட நம்பர். ஸோ ஐட்டமோட நம்பர் வந்து இப்போ த்ரீங்கிறது நம்ம டெலிட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து எனக்கு என்ன ஆகுதுனா, இந்த இதில் வந்து த்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ த்ரீன் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இதில் என்டர் அடிங்க. ஸோ என்டர் அடிச்சவங்களுக்கு இதில் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, மூணாவது ரோ வந்து டெலிட் ஆயிருக்கும்.
இப்போ வந்து இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. சப்போஸ் இந்த இதெல்லாம் மூணாவது என்னோட ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த இதில் என்ன பண்ணலாம் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 2000 இருக்கு. ஸோ ப்ரைமரிக்கு வந்து இப்போ ரீசெட் ஆகவே ஆகாது, ப்ரைமரிக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு கொரிஸ் இருக்கு, அதை கொடுத்தா நமக்கு என்ன வந்து ப்ரைமரிக்கு ஃபுல்லாக ரீசெட் ஆகும். அப்படின்லாம் வந்து ஆல்ரெடி நேச்சுரலி வந்து டூப்ளிகேட் இதில் வராது அப்படின்னா அதனால் என்ன இருக்குன்னா டேரக்டாக 4 வந்துருக்கு. இப்போ நீங்கள் 4 ரிமூவ் பண்ண நினச்சிங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா வந்து ஸ்டாக் ஐட்டம் நம்பர் வந்து 4 இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த நம்பர்ஸ் வந்து இப்போ இதில் போயிட்டு. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது எக்ஸைஸ். ஸோ இந்த எக்ஸைஸில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து டேபிளை ரிமூவ் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து சம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரிமூவ்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ ட்ராப்புக்கு அடி அதில் என்ன பண்ணியிருக்கா ரிமூவ்னு கொடுத்துருக்காங்க, மற்றபடி நமக்கு ரிமூவ் எந்த ஒரு கியூருமே எஸ்கியூல வந்து கிடையாது. ஒரு டேபிளில் சமத்த ரெக்கா சமத்த ரோ ரிமூவ் பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா டெலிட் யூஸ் பண்ணுவோம், இல்லை என்டையராக வந்து நம்ம அந்த டேபிளை தூக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம் ட்ராப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ராப்பை தான் இதில் ரிமூவ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கீழே போகிறதுல கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணுறேன். அண்ட் இதில் உள்ள எல்லா குறிஸுமே என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸஸ்க்கு இதில் உள்ள எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, செகண்ட் எக்ஸஸ்க்கு இதில் உள்ள எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, இதில் உள்ள எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோ, உங்களுக்கு இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டவுட் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் வந்து நான் என்டாஃப் வீடியோ வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னு வச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டொனேஷன் கான்செப்ட் தான், ட்ரஸ்ட் மாதிரி இது. இதில் வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் கம்மியான ரேட்டில் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் எல்லாமே இது வந்து டொனேஷனுங்கிற கான்செப்டில் தான் வந்து நாங்கள் அதை இது பண்ணோம். அதனால வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டவுட் இருந்தால் அப்படின்னா இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுறேன்.